எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பொங்கல் வருது இல்லையா, பொங்கலுக்காக அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்துட்டு தம்பி இங்கே ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு தான் அம்மா வீட்டுக்கே இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கேன். 8வது மாசம் எட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகல, இப்போ தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். காலையிலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு 100-150 ஃபோன் பண்ணிட்டேங்க, எப்போ வர எப்போ வர எப்போ வரேன்னு. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணது நான் வரேங்கிறதுக்காகலாம் இல்லை, தம்பி எப்போ கூட்டிட்டு வர அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால நாங்களும் இப்போ கிளம்பிட்டோம். சரி போற வழி இன்னைக்கு வர கோயில், இங்க ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வேற, அங்க போய் சாமி விட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். இதோ பின்னாடி எங்க அத்தை பொண்ணு, என் ஹஸ்பண்ட், இந்த சைடு என் பையன் உட்காந்துட்டு இருக்கேன், தூங்குறான். அதான் நான் அவளை காட்டு, அவனை காட்டல, நான் கோயிலுக்கு போயிட்டேன், உங்க கோயிலுக்கு காட்டுறேன் இருங்க. ஒரு வழியா நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். பழனி ஆண்டவர் கோயில் சென்னிமலைக்கு பக்கத்துலயே இருக்கு. இது முருகர் கோயில் தான். வெளியில் வந்து ஃபஸ்ட்டு லிங்கம் இருக்கும், சிவன் சாமி இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இந்த சைடு புத்துக்கன்னும் இருக்கும், அங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போவோம். இருங்க ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன். புத்துக்கண்ணு இந்த இடத்துல வச்சுருக்காங்க நாகசாமி சில. அப்புறமா இங்கே பால் முட்டையெல்லாம் ஊற்றுவாங்க. இப்போ அது அதிகமாக யாரும் ஊற்றுறதில்லை, ஊற்ற வேணாம் அப்படின்னு எங்களே சொன்னாங்க, அதனால் நாங்கள் ஊற்றலை. இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா உள்ளே போய் சாமி கும்பிடலான்ட்டு இருக்கோம். அம்மா நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இதுதான் மெயின் சாமி, தான் முருகர் முன்னாடியே இருக்கார். முருகருக்கு இந்த சைடு வந்துட்டு விநாயகர், அப்புறமா இந்த சைடு லிங்கம் சாமி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு முருகர், இந்த சைடு விநாயகர், அங்கே விநாயகரும் சாய்பாபா சாமியும் இருக்குது. அப்புறமா இந்த சைடு சிவன் லிங்கம் அதை வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல சிவன் சாமி வச்சுருக்கு. நாங்கள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டோம். கார் அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க, இனி நானும் போனால் கார்லேருந்து கிளம்ப வேண்டியதுதான். வாங்க எல்லாம் ஊருக்கு போகலாம். ஏ டோர் ஓப்பன் பண்ணலையா? டோர் ஓப்பன் பண்ணுங்க விசா, உன் டோர் ஓப்பன் பண்ணல. ஒரே நிமிஷம், என் அத்தை பொண்ணுங்க எல்லாத்துக்கும் என்னமோ சொல்கிறேன்னு சொன்னா, இருங்க சொல்லுமா. நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டு எங்கள் அத்தை ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அவள் ஆக்சுவலாக நான் பேசுறது காவி பண்ணி அவளை அப்படியே சொல்கிறான். இன்னொன்று, நான் கோயில் ஃபங்க்ஷனை சொன்னேன், சாரி கோயில் ஃபங்க்ஷனெல்லாம் இல்லை, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அதே சமயம் அமாவாசை வர, அதனால தான் நாங்கள் இங்கே பழனி ஆண்டவர் கோயில்னு சொல்லுவோம். சென்னிமலைக்கு வந்து அப்போ செந்த சைடு இருக்குது, அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி தான் வந்தோம். மாற்றி ஃபங்க்ஷனை சொல்லிட்டேன், சாரி. அப்புறமா எங்கள் வீட்டிலருந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து சென்னிமலை, சென்னிமலையிலேருந்து அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர், 62-63 அவ்வளோ இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் நாங்கள் அங்கே போயிடலாம். கிளம்பி வந்து சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தமா. அப்புறம் இடையில பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரே நிமிஷம் இரு கடை வரைக்கும் போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் இங்க நிறுத்திட்டு அங்க கடைக்கு போயிருக்காங்க. இருங்க காட்டுறேன், அங்க போயிருக்காங்க. அங்க வேற அவர் ஃப்ரெண்டு வேற போன் பண்ணி அங்க வாங்கிட்டு இருந்தாராம், அவர் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க. வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போதே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிதான் பிளான் பண்ணேன். அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்புறது ரொம்ப அவசர அவசரமா கிளம்பினால என்னால கரெக்டா வீடியோ வந்து வீட்டுல இருந்து எடுக்க முடியல. சரி கார் எல்லாம் ஒரு அப்படியே செட்டில் ஆயிட்டு தான் வீடியோ எடுத்தேன். நான் இங்க பிஸியா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, பின்னாடி ஒரு குட்டி பெருச்சாளி இருக்கு. அது என் ஹஸ்பண்ட் செல்ல வாங்கி கேம் விளையாண்டுகிட்டே வந்துட்டு இருக்கா. ஏ சார்ஜ் முடிச்சிடாத பாப்பா, அண்ணா போன் பேசுவாரு. அப்புறமா நாங்க போற வழியில சரி எங்கேயாவது நிறுத்தி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்கன்னு பாக்குறீங்க, என்ன நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இதுதான் நாங்க போற ரூட்டு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருந்துற போய் போவோம். பெருந்துற போய் போனா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்து, எப்படி சொல்றதுன்னா நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும், ரொம்ப 75 கிலோமீட்டர் வரும், அதுல போனா 75 கிலோமீட்டர் ஆகும். இதே ஊத்துக்குள்ளேயே போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப தூரம், எப்படி சொல்றது, 70 கிலோமீட்டரு, 65 கிலோமீட்டர் அவ்வளவுதான் வரும். கிலோமீட்டர் மறந்துட்டு அதுக்குள்ள 65 கிலோமீட்டர் தான் வரும். அப்புறமா அதோ இந்த வழிதான் போயிட்டு இருக்கோம். ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டியதான், எங்க வீடு வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்போம். ஒரு புளிய மரத்துக்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா கடை வச்சு தட்டைப்பயிறு, கொள் பருப்பு, அப்புறமா பைத்தம் பயிறு எல்லாத்தையுமே மூட்டை முட்டையா வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே வித்துட்டு இருப்பாங்க. அங்க வாங்குற பருப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க எல்லாம் முதல்ல இங்க வாங்கிட்டு போவோம், சூப்பரா இருக்கும். இருங்க நான் இப்ப அந்த கடை வந்தானே உங்களுக்கு காட்டுறேன். ஆனா இவங்க கிட்ட சீரகம், கடுகு, அப்புறமா குறுமிளகு எல்லாமே வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். தோட்டத்துல விளைச்சு இங்க கொண்டு வந்து அப்படியே வித்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்கும் இவங்க கிட்ட வாங்குறது எல்லாமே. இங்க ஒரு கடை இருக்கா, அப்புறமா இதுங்க இந்த இடத்துல நிறைய கடை இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக வைப்பாங்க, நான் அந்த கடையை கொஞ்சம் காட்டிடுறேன். இங்கே ஒரு கடை இருக்கு,
அதிகம். நான் அந்த கடையில் உங்களுக்கு நிறுத்தியே காமிச்சிருப்பேன், பட் எங்கேயும் நிற்காமல் போங்க, எங்கேயாவது நின்றுட்டீங்க அப்படின்னு அதை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் எங்கேயும் நிறுத்தாமல் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இங்கே ஒரு பெரிய கடை நிறைய வச்சுருப்பாங்களே. ஆ, அதோ இங்கே தான் இருக்குது. இதோ இங்கே ஒரு கடை இருக்கா. அப்புறமா இது இன்னும் டீ கடை போல. ஐயோ இல்லை, மட்டன் ஸ்டால். இந்த கடை பூட்டியிருக்காங்க. இங்கே ஒரு கடை இருக்குது, இந்த கடை யாருமே ஓப்பன் பண்ணல, அப்படியே சாத்தி கிடக்குது. அப்புறமா இதோ பார்த்தீங்களா, இங்கே ஒரு கடை. இந்த வழியில் இப்படிதான் நிறைய இந்த மாதிரி போட்டு போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறமா இங்கே காய்கறி வித்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே ரோடெல்லாம் அந்த மாதிரி பறிச்சு போட்டுருக்காங்க. ரோடு வேலை செய்வாங்க போல, ரொம்ப தூரமா இதுக்குள்ள பறிச்சு போட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கு இது வேணா. அப்புறமா நாங்கள் குன்னத்தூர் வந்தாச்சு. குன்னத்தூர்குள்ள நினைஞ்சிட்டோம். அப்புறமா ஃபைனலாக நாங்கள் குன்னத்தூர் வந்துட்டோம். இதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஸ்வீட் கடை. நாங்கள் அதிகமாக அங்கே தான் ஸ்வீட்ஸ் வாங்குவோம். சூப்பராக இருக்கும். அந்த கேரளாக்காரங்க தான் போடுவாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே தான் அந்த எப்பவுமே நாங்கள் வாங்குவோம். இப்போ என் ஹஸ்பண்ட் போய் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வரோம், வீட்டுக்கு போகிறோம், அம்மா வீட்டுக்கு போகிறோம், அதனால ஏதோ போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் கேட்டுருக்காரு. அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரவர் நினைக்கிற ஸ்நாக்ஸ் இப்போ காரில் போகவோ சாப்பிட்றதுக்காக இருங்க, அவர் என்ன வாங்கிட்டு வரேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில்லி, மீன் சில்லி. அப்புறமா இந்த சைடு மீன் சில்லி போட்டிருக்காங்க. அப்புறமா எனக்கு ஸ்வீட்லேயே குலோப் ஜாமுன் மைசூர் பானம் ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது குலோப் ஜாமுன் மைசூர் பா பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போறாங்க ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு, நான் போலன்ட்டேன். பையன் இருக்கல என்கிட்ட, அதனால நான் போல. அவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிருக்காங்க. ஆனா ஸ்வீட்டை விட இந்த சைடு சில்லி கடையை பார்க்க பார்க்க தான் சில்லி சாப்பிடலாம் போலவே இருக்கு. ஆனா என்ன பண்றது, பொங்கலுக்கு வீடு ஃபுல்லா பூசி விட்டுருக்காங்க. சாப்பிட்டோம் அப்படின்னா எங்க அம்மா திட்டுவாங்க, அதனால வேண்டாம். அவங்க கடைக்கு போய் வீட்டுக்கு கொண்டு போறக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கார்ல போக போக சாப்பிட்றதுக்காக ஒரு குட்டி ரவுண்ட் ரவுண்டாக இருக்க ஒரு சிப்ஸு, அப்புறமா குச்சி சிப்ஸு, அப்புறமா இது ஒரு பாப்கார்ன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் சாப்பிட்டதில்லை, பட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இப்போ காரில் போக போக சாப்பிட்ருக்கு. மீதி ஸ்வீட்லாம் பின்னாடி குலோப் ஜாமுன், மைசூர்பா, அப்புறம் ஜிலேபி ரொம்ப வாங்கிட்டு இருக்காங்க. நான் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆ, இதுதான் குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பூந்து அந்த சைடு தான் ரோடு, அது வழியே தான் போகணும் நாங்கள். ஏன்னா இந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, அதில் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா, அதனால நாங்கள் வேறு ரூட்டில் போகிறோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இப்படிதான் இருக்கும். எங்கள் பொம்மை வேறு மறைக்குது. இந்த ரூட்ல தான் நாங்க போக போறோம். திட்டமலை முருகர் கோயில். நாங்க இங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தோம். பூவெல்லாம் கூட கொண்டுட்டு வந்தேன், ஆனா மழை அதிகமா வர மாதிரி இருக்கு, அதனால நாங்க நேரம் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் அடிவாரம். அடிவாரத்துல அப்படியே மேல போங்க. நிறைய பேர் மேல ஏறிட்டு இருக்காங்க. கேமரா மூலமா பார்த்தா அவங்க எல்லாம் குட்டி குட்டியா எறும்பு மாதிரி தெரியுறாங்க, ஆனா நிறைய பேர் மேல ஏறிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறங்கியும் வராங்க. ஒரு நாள் நான் இங்க போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா உள்ள கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஆனால் எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். சாமிகளே எனக்கு முருகர் விநாயகர் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி முருகர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா முருகர் கோயிலுக்கும் போயிட்டேன், பட் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு போகணும்ல, அதுதான் ரொம்ப மனவருத்தமாக இருக்குது. 7 கிலோமீட்டர் தான் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறேன். என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க, குழந்தைய தான் பார்ப்பாங்க. அங்கே இருக்கிறது ஃபைனலாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ யாருக்கும் தெரியாமல் நாங்கள் சைலண்ட்டாக வீட்டுக்குள்ளே போக போகிறோம். எல்லா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆ, அதுக்குள்ளே எங்கள் நாய் காட்டி கொடுத்துருச்சு. நாங்கள் உள்ளே போகிறோம், உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆ, எங்கள் நாய் சத்தம் போடுறதே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. என்ன யாராவது கண்டுக்கிறாங்களா பாரு, முதல்ல பையனை தான் வாங்குறாங்க. வாங்க 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 வாங்க. இதுதான் எங்கள் அம்மா, அது என் தம்பி மறைச்சிட்டான். அது எங்கள் அம்தா அம்ச்சி. இன்னும் நம்மளை கண்டுக்க கூடல, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கெல்லாம் செடி நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. வந்துதான் உள்ளோடிட்டான். யாருமே நம்மளை கவனிக்க கூடல, பையனை தான் பார்க்க போறாங்க. சரி ஓகே, நாங்கள் ஒரு வழியாக ஊருக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே போய் உள்ள போய் தான் பார்க்கணும். நான் உங்களை வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.